வணக்கம், நாங்கள் ஐஸ்வர்யா. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் பிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் 2022 பார்த்துட்டு இருக்கோம். டே த்ரீக்கான ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். சிம்பிளிஃபிகேஷனில் கொஸ்டின் நம்பர் 25 பார்க்க போகிறோம். சிம்பிளிஃபை எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் பவர் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்கு. இது டிவிஷன் சிம்பிள், எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் இருக்கு. ஸோ இது நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்த உடனே இது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். பிகாஸ் நிறைய ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய காமனான டேர்ம்ஸ் வெளியில் எடுத்துருங்க. நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா டிவிஷன் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுடைய ஹிண்ட் ஏரியா. ஸோ நம்ம இந்த ப்ராக்கெட்டில் இருந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் அதை கேன்சல் பண்ணிட முடியும். ஸோ ரிமைனிங் ஆன்சர் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேலே நியூமரேட்டர் இருக்கு இல்லையா, இதில் வந்து நமக்கு எக்ஸ் பவர் 4 இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இந்த ரெண்டு டேர்ம்லையுமே வந்து எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது, அதனால் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் வெளியில் காமனாக எடுத்துடலாம். எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். நியூமரேட்டர் கிடச்சிருச்சு. கீழே டினாமினேட்டரில் அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் காமனாக இருக்கிறத வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணாலும் கிடச்சிருச்சு. இங்கே டிவிஷன் சிம்பிள் இருக்குது, நம்ம மல்டிப்ளிகேஷனை மாற்றிக்கலாம். பிகாஸ் அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும் கேன்சல் பண்ணுறதுக்கு. மல்டிப்ளிகேஷனை மாற்றினீங்கன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ஸோ மேலே இருக்க நியூமரேட்டர் கீழே டினாமினேட்டராக மாறிடும். ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயராக மாறிடுச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயரும் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸும் வந்து கேன்சல் ஆகும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வில் கெட் கேன்சல், ஒய் ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயர் வில் கெட் கேன்சல். ரிமைனிங் டேர்ம்ஸ் எழுதிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுவும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இல்லை. இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம்னா, மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இல்லை ஏதாச்சும் ஒன்றுக்கு மட்டும் நீங்கள் சைன் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நம்மளால் கேன்சல் பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, நியூமரேட்டர் சேஞ்ச் பண்ணுமா டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ணுமான்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நியூமரேட்டரை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நியூமரேட்டரில் இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து மைனஸால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு கீழே டினாமினேட்டரில் ஒய் வந்து பாசிட்டிவாக இருக்குது, எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது, பட் மேலே நமக்கு அப்படியே சேஞ்சாக இருக்குது. ஸோ அதனால் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உள்ள உங்களுக்கு இதாயிரும். ஸோ மைனஸ் சிம்பிளை வெளியில் காமனாக எடுத்துட்டு மேலே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் சாரி ஒய் ஸ்கொயர் வரும். சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஸோ மைனஸ் சிம்பிள் வெளியில் எடுத்துட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸ் வெளியில் போயிடுச்சு இல்லையா. ஸோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். நமக்கு மேலே நியூமரேட்டர் வந்துருச்சு, கீழே டினாமினேட்டர் வந்து ஆசிட்ஸ், அதை அப்படியே எழுதிக்கோங்க. அப்படியே எழுதுனீங்கன்னா இது ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகுமா, இப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், இப்போ 1 அப்படின்றது உள்ளே இருக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த இடத்துல ஆப்ஷன் சி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் திஸ் டேர்ம். மைனஸ் 1 வில் பி யோர் ஆன்சர். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.